ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 25 நாள் தொடக்கம். அத்தியாயம் 7. சிஷ்யன். சுவாமி, விசாரமே ரூபம் என்றும் ரூபம் விசாரமாகும் என்றும் கற்பித்தீர்கள் அல்லவா? ஆனால் அம்மாதிரியே காணப்பட்டு வருகின்றது மாகும். அதனுடைய பொருள் என்னவென்று எனக்கு புலப்படவில்லையே. இப்படி கேட்கப்படுவதும் காணப்படுவதும் அறியப்படுவதும் ஒன்றுமில்லாததாகும். இவையெல்லாம் தன்னிலிருந்து உண்டானதென்றும் தன்னிலேயே லயிக்கப்படுகிறதென்றும் இதற்கு முன்பு பல தடவைகளிலும் சொல்லியிருக்கிறது அல்லவா? ஆனால் இவைகளை கேட்பதும் காண்பதும் அறிவதுமாகிய இவைகளெல்லாம் சொப்பனமாகும். குருவே, இவைகளெல்லாம் சொப்பனமா? நான் இப்பொழுது தூங்கவில்லை அல்லவா? தூங்குகையில் தானே சொப்பனம் காண்பது? இப்பொழுது எப்படி சொப்பனம் என்று சொல்லுவது? ஓஹோ, நீ இப்பொழுது உணர்வோடுதான் இருக்கின்றீரோ? ஒரு காலம் இல்லை, இப்பொழுது தூங்குவதாகும். அத்தூக்கத்தில் கேட்பதும் காண்பதும் அறிவதும் இவையெல்லாம் அறிவதுமாகும் இவையெல்லாம். சுவாமி, என்ன இவ்விதம் சொல்கிறீர்? நான் தூங்கும் பொழுது யாதொன்றும் அறிவதில்லை. இப்பொழுது நான் உணர்வுடன் தான் இருக்கிறதாகும். அது கொண்டாகும் இவையெல்லாம் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் வழியானது. இவ்விதம் இருக்க இது தூக்கம் என்றும் இக்காணுகிறதெல்லாம் சொப்பனம் என்றும் சொல்லுவதை எவ்விதத்தில் நம்புவது? ஆனால் உங்களுக்கு இப்பொழுது தூக்கம் தெளிந்திருக்கிறதல்லவா? தூக்கம் தெளிந்திருக்கிற நிலைமைக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? இந்த நிலைமைக்கு ஜாக்கிரதை என்றாகும். எத்தனை நிலைமைகள் உண்டு? 3 நிலைமைகள் உண்டு. அவைகள் என்னென்னவெல்லாம் ஆகும்? ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி. இப்பொழுது எத்தனை நிலைமையாகும்? எந்த நிலைமையாகும்? ஜாக்கிரதையாகும். ஜாக்கிரதை என்று சொல்லப்படுவது என்ன? உணர்வோடு இருக்கிறது. இப்பொழுது உமக்கு உணர்வுண்டோ? உணர்வுண்டு. உணர்வுண்டானால் உம்மை நீர் அறிய வேண்டியதல்லவா? ஆம், அறிய வேண்டியதாகும். ஆனால் நீர் உம்மை யாராகும் என்று அறிந்திருக்கிறீரா? இல்லை, என்னை நான் யார் என்று அறிந்ததில்லை. உம்மை நீர் அறிந்ததில்லை என்று நீரேதான் சொல்லுகிறீர். ஆனால் உம்மை நீர் அறியவில்லை என்றால் பின்னர் உமக்கு உணர்வு இருக்கிறது என்று சொல்வதற்கு வழி உண்டா? சொல்வதற்கு வழி இல்லை. உணர்வில்லாத நிலைமைக்கு ஜாக்கிரதை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை அல்லவென்றால் பின்ன என்னவாயிருக்கும்? சுழுத்தியாயிருக்கும். சுழுத்தி என்றால் என்ன? தூக்கம். ஆனால் உமக்கு இப்போது நல்ல தூக்கமாகும். அதற்கு உதாரணம், நீர் படுத்து தூங்குகிற சமயம் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிற நினைவு உண்டா? இல்லை. இவ்விதமேதான் நீர் இப்பொழுது தூங்குகிறீர். அப்படி தூங்குவதனால்தான் நான் இப்பொழுது தூங்குகிறேன் என்கிற நினைவு இல்லாமலாயிற்று. நாம் தூங்குகிற சமயத்தில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் நாம் காணவில்லை அல்லவா? இப்பொழுது இவைகள் காணப்படுகின்றன. இப்படி காணப்படுவதற்கு காரணம் என்ன? நீ தூங்கும்பொழுது சொப்பனம் காண்பதில்லையா? காண்பதுண்டு. அந்த சமயத்தில் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்த காணப்படுவது சொப்பனம் என்றுமல்ல நினைவு உமக்கு இருக்கின்றதா? இல்லை. அந்த சொப்பனம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உமது நினைவு என்னவா இருந்தது? இது ஜாக்கிரதாவஸ்தை என்றும் உண்மையில் நான் அனுபவிக்கிறதென்றுமாயிருந்தது. தூக்கம் பிடித்த பொழுதோ? நான் இதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்பொழுது தோன்றிய யாவும் தூக்கத்தில் கண்ட சொப்பனம் என்றும் தெளிவாகிறது. இதை போலவே நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இக்கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆகிய யாவும் சொப்பனமே.
அது எவ்விதம் என்றால், நீர் தூங்கும் பொழுது சொப்பனம் காணுவதும் அது உண்மையில் நாம் அனுபவிக்கிறதாயும் இருந்தது. ஆனால் அப்போதைய தோற்றம் தூக்கம் விழித்த போதாகும். நாம் அப்பொழுது கண்டது உண்மை அல்லவென்றும் நாம் தூங்கியது கொண்டு சொப்பனம் கண்டதென்றும் அறிவானது. இதைப் போலவேதான் உமது தூக்கமாகும். இதில் காணுவதெல்லாம் சொப்பனமாகும். இந்த தூக்கம் எப்பொழுது தெளிகின்றதோ அப்பொழுது மாத்திரமே நான் இதுவரை தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றும் அப்போது பார்த்ததெல்லாம் சொப்பனமாயிருந்ததென்றும் புலப்படுகின்றது. சுவாமி, இந்த நிலைமை தூக்கம் என்றும் இப்பொழுது காண்பது யாவும் சொப்பனம் என்றும் தெளிவாகிறது. ஆனால் நான் சாதாரணமாய் தூங்குகிறதும் சொப்பனம் காண்கிறதும் உண்டல்லவா, அதற்கென்னவென்று சொல்ல வேண்டும்? உமக்கு இந்த தூக்கமும் சொப்பனமும் அல்லாமல் வேறு நீர் தூங்குகிறதோ சொப்பனம் காணுகிறதோ உண்டாகிறதில்லை. சுவாமி, என்ன இவ்விதம் கற்பிக்கின்றீர்கள்? நான் சாதாரணமாய் தூங்குவதும் சொப்பனம் காணுகிறதும் உண்டு. இது எனக்கு அனுபவமாயிருக்கையில் தாங்கள் இல்லை என்று சொல்வதை எப்படியாக நம்ப வேண்டியது? ஆனால் நீர் சாதாரணமாய் தூங்குவது உண்டென்றும் சொப்பனம் காணுவது உண்டென்றும் சொல்லுவது எவ்விதமென்றால், உம்முடைய வீட்டிலிருந்து சுமார் ஒரு நாழிகை தூரத்துக்கு அப்பா அப்புறத்தில் ஒரு தொழிற்சாலை உண்டாயிருந்தது. அத்தொழிற்சாலையில் நீர் இருக்கும்பொழுது உம்முடைய பார்வை பார்க்கும் தூரம் வரைக்கும், சப்தம் கேட்கும் தூரம் வரைக்கும் என்ன சங்கதிகள் நடக்கின்றனவோ அவைகள் யாவும் கேட்கவும் காணவும் அதை உங்களுக்கு அறியவும் முடியும். அந்த இடம் விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தால் தொழிற்சாலையில் நடக்கிற யாதொரு சங்கதிகளும் உங்களுக்கு கேட்கப்படுவதற்கோ காணப்படுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? தொழிற்சாலையில் உள்ள எவ்வித சங்கதிகளையும் நான் காணாததினால். ஏன் காணுகிறதில்லை? தொழிற்சாலையை விட்டு சொந்த கிரகத்திற்கு வந்ததினால். தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்தபோது தொழிற்சாலையில் உள்ள எவ்வித சங்கதியும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடிகிறதில்லை. ஆனால் அச்சமயத்தில் நீர் தூங்கினீரென்று சொல்வதற்கு இடமுண்டா? இடமில்லை. அது எப்படி என்றால், இக்காணப்பட்ட ஜடம் உலகமாகும். அதனுடைய அடிப்பாகம் தொழிற்சாலையும் மேல்பாகம் சொந்த வீடுமாகின்றது. ஆனால் தொழிற்சாலை இருக்கிற பூமி வேறு என்றும் சொந்த வீடு இருக்கிற பூமி வேறு என்றும் இவ்விதம் இரண்டு பூமிகள் உண்டோ? இல்லை, ஒரே பூமியாய்த்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பாகத்தில் சொந்த வீடும் மற்றொரு பாகத்தில் தொழிற்சாலையுமாய் இருக்கின்றது. இந்த விதமாகத்தான் இக்காணப்பட்ட உலகு நமக்கு ஒரு தொழிற்சாலையாகும். நீ சாதாரணமாக தூங்குகிறேன் என்று சொல்லும் சமயம் இந்த தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருக்கிற சமயமாகும். ஆனால் தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டில் இருந்த போது தொழிற்சாலையிலே யாதொன்றையும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாமல் இருக்கிற நிலைமை நீ சாதாரணமாய் தூக்கம் என்று சொல்லி வருகிற நிலைமையாகும். அது தூக்கமல்ல, தொழில் விட்ட சமயமாகும். ஆனால் அந்த தொழிற்சாலையை விட்டு வந்தவர் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. கேட்பதும் காணுவதும் அறிவதும் உம்மில் யாராகும்? என்னுடைய மனமாகும். மனமில்லாவிடில் உமக்கு ஏதேனும் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் தொழில் செய்வதற்கும் முடியுமா? முடியாது. அப்பொழுது யாராகும் தொழிற்சாலையில் இருந்தது என்று தெரிய வேண்டியது? மனமாகும். ஆனால் தூங்குகிறது என்று சொல்லுகிறது மனம் சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறதற்காகும். அதற்கு தூக்கம் என்று சொல்வதற்கிடமுண்டோ? இடமில்லை. ஆனால் அதற்கென்னவென்று சொல்ல வேண்டும்? மனத்தினுடைய வேலை விட்ட சமயம் என்றாகும். தவிர நீ ஒரு கடையில் கடைக்காரன் அநேக சாமான்களை வைத்துக் கொண்டு பகல் முழுவதும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். வியாபாரத்தை நிறுத்துகிற சமயம் சாமான்களை எடுத்து உள்ளே வைத்து கதவை மூடி தான் உள்ளில் இருக்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு யாதேனும் வியாபாரங்கள் உண்டாயிருந்தனவா? உண்டாயிருந்ததில்லை. அந்த சமயத்திற்கு அவனுக்கு என்ன சமயம் என்று சொல்ல வேண்டும்? வியாபாரத்தை நிறுத்தின சமயம் என்று சொல்ல வேண்டும். இதே விதம்தான் மனம் ஒரு வியாபாரக்காரனாகும். அந்த மனம் விசாராதிகளாய் இருக்கிற சாமான்களை வைத்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வியாபாரத்தை நிறுத்தி விசாராதிகளாய் இருக்கிற சாமான்களுடன் உள்ளே போய் கதவை மூடி இருக்கிறது. அந்த நிலைமைக்காகும் நாம் தூங்குகிறோம் என்று சொல்லுவது. அது தூக்கமல்ல,
அது மனத்தினுடைய வியாபாரம் நிறுத்தின சமயமாகும். தூக்கம் என்று சொல்ல வேண்டியது இப்போதுள்ள நிலைமைக்கே ஆகும். குருவே, தூக்கம் இவ்விதமானால் சொப்பதம் எவ்விதம் உண்டாகும்? ஆனால் நீங்கள் தூங்காமலிருந்து சொப்பனம் காண்கிறதில்லை என்று சொன்னது சரியல்ல. தூங்கும் போது ஒருபொழுதும் சொப்பனம் காண்பதில்லை. அவ்விதம் சொப்பனம் காண்பதானால் அந்த சமயத்திற்கு தூக்கம் என்று சொல்வதற்கிடமில்லை. அது எப்படி என்றால், நீங்கள் முன் சொல்லப்பட்ட தொழிற்சாலையை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்த போது தொழிற்சாலையிலிருந்து கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் செய்ததுமாகிய எல்லா காரியங்களை பற்றியும் நீர் ஆலோசிக்கிறதில்லையா? ஆலோசிக்கிறதுண்டு. தூங்கும் சமயத்தில் ஆலோசிக்க முடியுமா? முடியாது. அவ்விதம் ஆலோசிப்பதற்கு சொப்பனம் என்று சொல்லக்கூடுமா? கூடாது. ஆனால் அந்த நிலைமைக்கு என்னவென்று சொல்ல வேண்டும்? நான் செய்தவைகளையும் செய்ய வேண்டியவைகளுமாகிய தொழில்களை பற்றி யோசிக்கின்ற சமயம் என்று சொல்லலாம். ஆனால் யோசனை எப்பொழுது எவ்விடமிருந்து? தொழிலை விட்டு சொந்த வீட்டில் வந்திருக்கிற சமயம். ஆனால் நீர் தூக்கம் என்று சொல்லுகிற சமயம் மனத்தினுடைய தொழில் விட்டு சொந்த வீட்டில் இருக்கிற நிலைமை அல்லவா? அவ்விதம் இருக்கும்பொழுது மனது தன்னுடைய தொழில்களை பற்றி ஆலோசிப்பதைத்தான் சொப்பனம் என்று சொல்லுகிறது. அது எப்படி என்றால், நீர் தொழிலை விட்டு சொந்த வீட்டிற்கு வந்திருந்து உமக்கு அறிவுண்டாகியதற்கு பின் நடந்ததான காரியங்களில் சிலது உமக்கு ஞாபகம் இருக்கிறது வரை ஆலோசிக்க முடிகின்றதும் ஆலோசிக்கின்றதும் அல்லாமல் வேலும் மேலும் இன்னது செய்ய வேண்டுமென்றும் செய்விக்க வேண்டியதென்றும் ஆலோசிக்க முடிகிறதும் ஆலோசிக்கின்றதும் சகஜமல்லவா? அதை போலவேதான் மனத்தினுடைய தொழிலை விட்டு சொந்த வீட்டிலிருந்து தன்னால் கேட்கப்பட்டதும் காணப்பட்டதும் அறியப்பட்டதும் ஆலோசிக்கின்றதுக்குத்தான் நீ சாதாரணமாய் சொப்பனம் காணுகிறதென்றும் சொல்லுகிறது. அது சொப்பனம் அல்ல. மனம் தொழிற்சாலையை விட்டு சொந்த இடத்திலிருந்து கொண்டு முன் சொன்ன சங்கதிகளை பற்றி ஆலோசிக்கின்றதாகும். இந்த ஆலோசனைக்கு சொப்பனம் என்று சொல்வதற்கிடம் உண்டா? இடமில்லை. அது மட்டுமல்ல, நீர் ஜனித்த பின் கேட்காதிருந்ததோ காணாதிருந்ததோ அறியாதிருந்ததோ ஆகிய யாதொரு சங்கதிகளையாவது சொப்பனம் காணுகிறதுண்டா? நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.